வாங்க ஐயோ வாங்க 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 சார் வாங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரமா வாங்க வாங்க வலது காலை எடுத்து வச்சு வாங்க வலது காலை வாங்க வாங்க டோட்டல் ஃபேமிலி உள்ளதா இருக்காங்க வாங்க சார் வாங்க 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 சார் வாங்க வாங்க நீங்களும் வாங்க 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 சார் வாங்க வாங்க சார் என்ன சார் சார்னா விட்டுருவாங்களா சார் இந்த அம்மா பொண்ணு பேரு கீதா இந்த இருக்காங்களே இந்த அம்மா பையனை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடிப்பிட்டா சுமார் எத்தனை மணிக்குன்னு தெரியல ஆனா ஓடினது உண்மை பொண்ணுக்கு இன்னையோட 18 வயசு 58 நாள் 13 மணி நேரம் ஆச்சு பொண்ணு மேஜர் பையனுக்கு 7 வயசாச்சு அதை பத்தி பிரச்சனை இல்லை ரெண்டு பேருமே மேஜர் சார் அப்படி இருக்கையில ஒன்னா இருக்கிற காதலை பிரிக்கணும் கட்டி வச்சு எரிக்கணும்னு இவங்க பிளான் பண்றாங்க சார் அது மட்டும் இல்ல சார் பையனோட அம்மாவான இவங்களை இவங்க பண திமிர்ல ஆள் இருக்குங்க அதிகாரத்துல இவங்களை வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க சார் எங்களுக்கு தகவல் கொடுத்தது யார் யார் ஏர் யாரு நான் தான் சார் நமக்கு தொழில் ஜோசியம் ஊருக்கு நன்மை செய்தல் சார் பாவம் சார் அந்த ஜோடிகளை கண்டுபிடிச்சு அவங்களை கொல்லணும்னு ஒரு குரூப்பே அலையுது சார் இந்த அம்மாவை அடிச்சா அவங்க எங்க இருந்தாலும் வந்துருவாங்கன்னு இவங்க பிளான் பண்றாங்க சார் சார் நான் தான் சார் அந்த பையனோட அம்மா இந்த ஆள் சொல்றதெல்லாம் பொய் சார் அந்த பொண்ணும் பையனும் காணா போனது உண்மைதான் சார் ஆனா ஓடி போனாங்களா என்னன்னு தெரியாது சார் அவங்க வந்தாதான் என்ன ஏதுன்னு தெரியும் ஆமா எங்கிட்டு வர்றது யோ ஜோசியா கொஞ்சம் வாயை மட்டும் சும்மா இருக்கியா இவங்க நீங்க சொல்றதெல்லாம் பொய்னு சொல்றாங்க எப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அருமை பெருமையா அடக்கு ஒடுக்கமா மான மரியாதையோட குனிஞ்சத்துல நிமிராம வளர்த்த பையனை அந்த தங்கத்தை ஒரு தரதல எடுத்துக்கிட்டு ஓடிச்சுன்னா எப்படிச்சா சொல்லுவாங்க உருவகம் மதிக்க வேணாம் இந்த அம்மா சம்பந்தி ஜெகநாதே இவங்கள இவ்வளவு நேரம் மிரட்டிய கறி சாச்சிருக்கா சார் சார் இந்த ஜோசியனுக்கு இந்த குடும்பத்தோட தீராத பகை சார் இந்த ஆள் சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல சார் அவங்க என்ன மிரட்டவும் செய்யல எந்த பிரச்சனையும் இல்ல சார் ஏமா இப்படித்தான் சொல்ல சொல்லி சொன்னாங்களா உண்மை சொல்லுமா அந்த ஜெகநாத உன்னை மிரட்டல அவர் எதுக்கு என்ன மிரட்டினோம் மிரட்டல இவன் ஒரு அயோக்கியன் சார் எந்த குடும்பம் அழிஞ்சாலும் இவனுக்கு சந்தோஷம் தான் சார் இவன் ஒரு கேடு கட்டவன் சார் யார் நாங்க ஆமா ஓடுகளைய பெத்து வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தைய அழுக விட்டு விட்டு எங்களை குத்த சொல்லிடலாக்கும் வழங்கும் சார் இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க சார் அந்த ஜெகநாத மிரட்டது உண்மை சார் என் கண்ணால நான் பார்த்தேன் சார் சார் இந்த ஆள் சொல்றதெல்லாம் போய் சார் என் கண்ணு போய் சொல்லு என் செல்லு போய் சொல்லாதுல்ல சார் இங்க பாருங்க சார் சொல்லுமா எங்க அம்மா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அது ரெண்டு பேரும் அவங்க சார் இது வந்து இந்த அம்மா சார் இதே இதே படவில இருந்து நிக்கிறாங்க பா சார் ஒழுங்க சொல்லிடு இல்ல நடக்கிறதே வேற இந்த பார் உனக்கு தெரியாம உன் மைய எங்கேயும் எப்படி வரணும் சார் சத்தியமா தெரியாதுயா சரி விடு உன் மைய எங்க வேலை செஞ்சேன் என் கூட்டாளி எல்லாம் யாரு இப்ப சொல்லல உன்னையும் உன் மையனை வச்சு உயிரோட கொளுத்து விடுவேன் என்ன போலீஸ் பெரிய போலீஸ் நாங்க பக்கத்து போலீஸா என்னடா பெரிய தொப்பித்தல போலீஸ் நாங்க எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கோம் ஆமா எதுலயுமே மாட்டல காரணம் என்ன காசு நம்ம காசை விட்டுருஞ்சா போலீஸ் வாங்கிட்டு போயிருந்து சொல்றான் சார் ஆமா யோ வாய முடியா என்னமா இதுக்கு என்ன சொல்றீங்க சார் புள்ளைய காணங்கிறதுனால கோமா பேசுறது சகஜம்தான் அவர் கோமா பேசுனது உண்மைதான் ஆனா இவர் சொல்ற மாதிரி அவர் மிரட்டலாம் இல்ல சார் பாத்தீங்களா மிரட்டவே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மிரட்டிருக்காங்க பாருங்க சார் அவங்க பையன் உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க போய் சொல்றாங்க சார் அந்த குலகார பாவிங்க அந்த இளச்சோடிகளை அந்த காதல் புறாக்களை அந்த பச்சை மண்ணை தேடி போயிருக்காங்க சார் இந்நேரம் அவங்க பாடி எந்த கிணத்துல எந்த குட்டையில ஊறுதோ பகவானே உன் பக்த மனசு தாங்க அதரா எப்படி அவங்க அந்த அரைக்கிட்ட இருந்து அந்த பிள்ளைகளை காப்பாத்துறா சொல்லுங்க இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க என்ன சார் இவங்க கிட்ட போய் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒட்டுமொத்தமா தூக்கிட்டு போய் உள்ள வைங்க சார் சார் இந்த கேஸ்ல நியாயப்படி நீதிப்படி நேர்மப்படி சட்டப்படி விதிப்படி என்னைய சொல்ல வர நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல வந்தேன் சார் ஆதாரம் இருக்கு இதுல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நான் இந்த வீடியோவை பத்திரிக்கை டிவின்னு வெளியே விட்டுருவேன் ஏன் சிஎம் செல்லறதையும் விட்டுருவேன் இதுக்கு மேல இந்த காதல் ஜோடிகளுக்காக நான் உங்க ஸ்டேஷன் வாசல்ல நான் உண்ணாவிரதமே இருப்பேன் சார் ஏங்க உங்க வீட்டுக்காரன் சம்பந்தம் எங்க அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார் கையில ஆதாரம் இருக்கேமா நடந்ததை எல்லாம் ஸ்டேஷன் வந்து எழுதி கொடுங்க இந்த பாருமா உங்க வீட்டுக்காரையும் சம்பந்தியும் அரெஸ்ட் பண்ணனும் சார் ஏன் புருஷன் எதுக்கு அரெஸ்ட் பண்ணனும்
ஏன் புருஷன் மிரட்டினாரு? உங்க அப்பா நானும் மிரட்டினாங்க. ஏய், நீ எல்லாம் ஒரு ஆளு, ஏன் என் குடும்ப மரத்த சந்திச்சிருக்க வைக்கிற? மீனாட்சி, ஏய் சும்மா இரு. என்னைக்கு இவ கால் எடுத்து வச்சாலும் அன்னைக்கு பிடிச்சு பீட. ஒரே போலீஸ் கச்சேரன்னு எத்தனை நாளைக்கு? உன் கொடுமை தாங்கறதுக்குள்ள இப்ப உங்க அப்பா இன்னொரு கொடுமையை பண்றான். ஏண்டி, நான் என்ன கேட்டேனா? உங்க அப்பா நானும் வந்து என் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைங்கன்னு கேட்டேனா? ஏண்டி, உன்னால என் புருஷன் ஜெயிலுக்கு போகணுமா? இந்த பாருங்க சார், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. இந்த அம்மா மிரட்டினது செஞ்சது எல்லாம் இவங்க அப்பன அண்ணன் தான். நீங்க முதல்ல இவளை அரெஸ்ட் பண்ணுங்க சார். மீனாட்சி, என் சும்மா விடுங்க சார். முதல்ல இவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போங்க சார். இப்ப தவ நீங்க கரெக்டா பேசுறீங்க சார். இவங்க நியாயத்தை பேசுறாங்க சார். இந்த அம்மாவ அந்த மலரோட அப்பாவும் அண்ணனும் தான் மிரட்டிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் இங்க இருக்கு. அதனால நீங்க இந்த மலரை பிடிச்சி ஸ்டேஷன்ல வைங்க. மலரு, போய் வண்டியில உட்காரு. போ 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 போ. ஏ ஜோசியா, வாய மூடு. ஏ இல்ல, விளக்கு மாத்தறி வேணுமா சார்? பாத்தீங்களா சார், பாத்தீங்களா பாத்தீங்களா சார், பொம்பளை ரவுடி சார். பொம்பளையே இப்படி பேசினா ஆம்பளை எப்படி பேசுவாங்க சார்? நாதஸ்வரம் வாசிக்கிறதெல்லாம் பேரு இருக்கா சார்? வெள்ளை இலையமா தெரிவாங்க. ஆனா அம்புட்டு பையில ரவுடி பேச சார். டேய் ஜோசியா, பாத்தீங்களா திரும்ப திரும்ப வம்பு பண்றாங்க சார். பாருங்க சார், நீங்க இவளை கூட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வைங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் அப்பனும் தன்னால வருவாங்க சார். சார், எங்க அப்பா தானே வரணும். நான் வர சொல்றேன். சொல்லுங்க டையா. என்னது, ஸ்டுடியோல அடிதடியா? அது விஷயமா தான் விசாரிக்க வந்திருக்கேன். நீங்க அவங்களை அங்கேயே உட்கார வைங்க, இதோ நான் வந்துடுறேன். இப்போ உங்க சம்பந்தி அந்த பையனை கண்டுபிடிக்கிறான்னு அந்த பையன் வேலை பார்க்குற ஸ்டுடியோவுக்கு போய் அங்க இருக்கிற பசங்களை அடிச்சு இப்ப அவங்க ஸ்டேஷன் இருக்காங்க. இவங்க உண்ணாச்சு தங்கினா ஊரே அடிச்சு கொண்டுருவாங்க சார். இதெல்லாம் பொம்பளையா சார்? மயம் போட்டாட்டிய மருமகளை இந்த மாதிரி ஸ்டேஷன் கூட்டி போன சொல்லுது. இதெல்லாம் குடும்பமா சார்? நல்ல குடும்பத்துல இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா? இப்படி ஒரு வார்த்தை வருமானே? அத அவன காப்பாத்திக்கிறதுக்கு அடிச்சுக்கிட்டு நாடுற குடும்பம் சார் இது. அலியா சார், எங்க அப்பா பக்கத்துல வந்துட்டாரு சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றமா? ஏன் வெயிட் பண்ணணும்? ஏன் வெயிட் பண்ணணும்னே ஒட்டு மொத்தமா அள்ளிட்டு போங்கன்றே. அப்ப நீயும் தான் வரணும். நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நீ எனக்கு கிளாஸ் எடுக்கத போய் அந்த பக்கம். சார், அருமையான சந்தர்ப்பம். நீங்க எவ்வளவு பெரிய இன்ஸ்பெக்டர், அவங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணணுமா சார்? ஒட்டுமொத்த பொம்பளையே நீங்க தூக்கி போயிட்டீங்கன்னா அவங்க தன்ன போல ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க சார். யோ, இனிமே நீ ஒரு வார்த்தை பேசினா ஒளிர் நுட்டுரும் பய. என்ன சார்? சார், பொண்ணை காணனு அந்த அம்மாவை நீங்க மிரட்டினீங்களாமே. அதிகாரி கேக்குறாருல்ல, அடக்க ஒடுக்கமா பதில் சொல்லுங்க. டேய் சோசியா, என்ன பையன் விட்டு போச்சா? பாத்தீங்களா சார், உங்க முன்னாடியே கொன்றுவேன் சூசகமா மிரட்டாங்க பாருங்க சார். சார், முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இங்க வாங்க. சொல்லுங்க, இந்த அம்மாவையும் இந்த அம்மாவோட மகனை கொன்றுவேணும் எரிச்சிருவேன் சொல்லியும் மிரட்டியிருக்கீங்க. போதா குறைக்கு அங்க ஸ்டுடியோவுக்கு போய் அந்த பசங்களை தொட்டு அங்க பெரிய பிரச்சனை ஆகி இப்ப ஸ்டேஷன்ல இருக்காங்க. சரி, நீங்க எல்லாம் ஸ்டேஷன் கிளம்புங்க, அங்க போய் பேசிக்கலாம். சார், என்ன சார் இது? நான் தான் சொல்றேன்ல, இவங்க என்ன மிரட்டலன்னு சொல்லி. சார், இவன் ஒரு குடும்பத்தை கெடுத்தவன் சார். இவன் பேச்சலாம் நம்பாதீங்க சார். சார், வலுவா, ரொம்ப வலுவா மிரட்டிருக்காங்க. வீடியோ ஆதாரம் பாத்தீங்கல்ல சார். நீங்க ஒரு அதிகாரி, உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்ல. வீட்டுல ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா துடிச்சு போறது சகசம் தானே சார்? அதான் இந்த அம்மாவை மிரட்டி கேட்டேன். ஒருவேளை அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு நடந்திருந்தா என்ன பண்றதுங்கிறத மிரட்டி கேட்டேன். ஏன்னா பொம்பளை பிள்ளை விஷயம் இல்ல. சரிங்க, ஸ்டுடியோவுக்கு போய் ஏன் அந்த பையனை கை நீட்டு அடிச்சுங்க சார்? பதில் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சா, ஆமா அவன் கூட்டு ஒண்ணு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு நெஞ்சு நிமிந்துக்கிட்டு பேசுறான் சார். யாருக்கு சார் கோபம் வராது? சரி சார், இந்த அம்மா போர் கொடுத்தா நான் ஸ்டேஷனுக்கு வரேன். ஆனா இதுக்கு என் சம்மந்தக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. மிரட்டினாவே இருந்தாலும் நான் தான் மிரட்டினேன். நான் ஸ்டேஷனுக்கு வர்றேன், இல்ல என் லாயரை விட்டு பேச சொல்றேன். என்னம்மா இவர் மேல புகார் கொடுக்குறீங்களா? சொல்லுமா, உங்களுக்கு பாதுகாப்பு நாங்க தரோம். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார். நான் கும்பிடுற தெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன் சார், அவர் கோபத்துல மிரட்டினது உண்மைதான் சார். ஆனா பொம்பளை பிள்ளை விஷயம்னா யாரா இருந்தாலும் மிரட்டதான் செய்வாங்க சார். எனக்கும் ஒரு மகன் இருக்கா, நான் உண்மையை சொல்றேன் சார். எனக்குன்னு ஒரு சனியம் பிறந்திருக்கேன். அது மட்டும் என் கையில கிடைச்சதுன்னா நானே கண்ட துண்டமா வெட்டிடுவேன் சார். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற தருதல சார் அவன். இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. காதலிச்சு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண ஓடி இருக்கா உங்க மகன் சார். கையில இருக்கிற போட்டோ வச்சுட்டு எதையும் உறுதியா சொல்ல முடியாது சார். அவன் வந்த பிறகு தானே சொல்ல முடியும்.
எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன், ஒரு பொம்பளை புள்ள ஸ்டேஷன் வரைக்கும் வந்தா உங்களுக்கு தான் அசிங்கம். முடிஞ்ச அளவுக்கு பேசி தீக்க பாருங்க. பையனை காண பொண்ணை காணனா ஸ்டேஷன் வந்து புகார் கொடுங்க. எங்க சைட்ல நான் தேட சொல்றேன். ஆனா ஒன்னு, பொண்ணும் பையனும் கிடைச்சா எந்த கீரலும் இல்லாம நேரம் ஏங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும். அதுக்கு மேல ஏதாவது ஒண்ணுன்னா குடும்பத்தோட தூக்கி உள்ள வச்சிருவேன். ஏதோ பொம்பளை புள்ள விஷயங்கிறதால இப்ப போறேன், அதை கெடுத்துக்காதீங்க. அப்ப இப்ப ஒருத்தருமே தூக்கி போக மாட்டீங்க? ஏ சார், வேலை பார்த்து என்ன சார், போலீஸ் உங்கள் நண்பன் உங்கள் நண்பன் போர்டெல்லாம் வச்சிருக்கீங்க, எங்க கிட்ட இப்படி கோச்சுக்கிறீங்க? யோ, உங்கள் நண்பன் தான் போட்டிருக்கு, உன் நண்பன் போட்டிருக்கா சார்? இந்த கேஸ் விஷயமா நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம். ஸ்டுடியோவில் கை நீட்டிங்கல்ல, அது விஷயமா நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும். அங்க வச்சு அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். நான் வர்றேன் சார். போங்க. இந்நேரம் கோபி இருந்திருந்தா அந்த ஜோசியனை அடிச்சு கொண்டு அதை வந்துட்டு அங்க இருக்கமா. என்ன சோசியா, வீடியோ எடுத்தீடி சமதி, எனக்கு என்ன சொல்றதே தெரியல சமதி. நல்லது நினைச்சுதான் ஓனு பண்றோம், கடைசியில வம்புல வந்து மாட்டிக்கிறது. மாட்டுறது என்னங்க மாட்டுறது, நீங்க தானே மாட்டி விடுறீங்க. டேய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆமா, சும்மா சும்மா இருந்தாங்க, இப்படி அசிங்கம் நடக்குது. சரி சமந்தி, அப்ப நான் கிளம்புறேன். வரேன். மலர், நான் வரேம்மா. அப்பா. என்னம்மா? நானோ உங்க கூட வீட்டுக்கு வரேன்ப்பா. மலர், என்னமா சொல்ற? ஏமா அலற? நானும் வரேன்ப்பா. ஏண்டி இப்பதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, அதுக்குள்ள ஆரம்பிச்சு வைக்கிறியா? நான் எங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கேன். அதான், என்ன நடந்தாலும் ஆம்பளை காதல ஓதிறது இதே வேலை. இப்படி ஏதோ சொல்லாம சொல்லாமதான் நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. என்னம்மா சொல்லு, என்னாச்சு? மாமா, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட அப்பாக்கு பதிலா என்ன அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக சொல்லி இவங்க சொல்றாங்க மாமா. யாரு இவளா? சி, மனுஷி அடி நீ. மாமா, என்ன மாமா, இந்த மாதிரி நேரத்துல நான் உங்க கூட இருக்கணும், ஆனா இவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. தெருப்புல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஒரு ரெண்டு நாள் நான் அப்பா வீட்டுல இருக்கேன், இல்ல கீதா வந்த உடனே நான் வரேன். பாத்தீங்களாங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இவ அங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. மலரு, நீ கிளம்புமா. சம்பந்தி, நீ மலரை கூட்டிட்டு போங்க. இந்த வரமா கோபி வரட்டும், நான் விவரம் சொல்லி அனுப்பி வைக்கிறேன், அவன் உன்ன கூட்டிட்டு வருவான். அதுவரை அங்கேயே இரு. ஆத்தாடி, ஒத்த வார்த்தை சொன்னவன பட்டுக்கு ஜகம். டேய்,